பார்த்தோடனே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குல்ல. எல்லாருக்கும் வணக்கம். லட்சுமிக்கு சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் டிக்கா. பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு இது மாதிரி பன்னீர் ஒரு பாக்கெட் எடுத்து இது மாதிரி பெரிய சைஸாக சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கணும். மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு, அதையும் இந்த மாதிரி சதுரம் சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கணும். மஞ்சள் கலர் குடமிளகாய், சிவப்பு கலர் குடமிளகாய், பச்சை கலர் குடமிளகாய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஓமம், உப்பு தேவைக்கு தகுந்தபடி, காய்கறி எல்லாம் இதே மாதிரி சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கணும். கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவு மல்லித்தூள் அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன், ஜீரகப்பொடி வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி ஒரு அரை டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன், ஆம்சூர் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன். ஆம்சூர் பவுடர் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது தவிர கட்டியான தயிர், இங்கே பாருங்கள் இந்த தயிர் வந்து ரெண்டு கப்பு இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு கப்பு தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கட்டி தயிரில் பண்ணும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு வாய் அகலமான ஒரு பாத்திரத்தில் நல்லா தயிரை சேர்த்துடலாம். தயிர் பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குது. ஒரு கப் தயிர் எடுத்து இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா ஒன்று போல் கட்டி இல்லாமல் கிளறணும். அப்போ தான் நம்ம போடுற அந்த மசாலா எல்லாமே இந்த தயிரோடு நல்லா சேர்ந்து வரும். விஸ்கு வச்சு அடிக்கும்போது தான் கட்டி இல்லாமல் கரெக்டாக வரும். பாருங்கள் இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடி எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். மிளகாய்த்தூள், ஜீரகப்பொடி, கரம் மசாலா பொடி, ஆம்சூர் பொடி, கஸ்தூரி மேத்தி பவுடரு, மஞ்சள் தூள் எல்லா பொடியும் அதில் போட்டு நல்லா ஒன்று போல் அப்படி கலக்கிடலாம். சேர்ந்த மாதிரி வரும் பாருங்கள். இது கூட எடுத்து வச்சுருக்கிற அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அதையும் சேர்த்து, தேவைக்கு தகுந்தபடி உப்பு அதையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் சேர்ந்து தயிரில் எல்லா மசாலாவும் சேர்ந்து வர்ற மாதிரி கலக்கிடலாம். ஓமம், ஓமம் போடும்போது கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு அப்படி நசுக்கி போடும்போது நல்லா மணமாக இருக்கும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ஒன்று போல் கலக்கிடலாம். இது எல்லா கலவையும் நல்லா ஒன்றா சேரட்டும். உப்பு காரம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதை இந்த டைமில் பார்த்து நல்லா ஒன்று போல் சேர்ந்து விடுற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இனி ஒவ்வொரு காய்கறியில் இதில் கலவையில் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல பன்னீரை போடணும். பன்னீர் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும் உடையாமல். அடுத்தது வெங்காயம், குடமிளகாய் எல்லாம் ஒரே சைஸாக கட் பண்ணி போடும்போது தான் நல்லா ஒன்று போல் ஈவனாக வெந்து வரும். இது எல்லாம் ஒன்று போல் காய்கறி எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று போல் கலக்கிட்டு புளிப்பு சுவைக்காக ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் புளிஞ்சு விடணும். லெமன் புளிஞ்சு விடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் சேர்த்து இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த புளிப்பு சுவை, காரம், ஆம்சூர் பொடியோட சுவை எல்லாமே ஓமம் கலந்து வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கலவையெல்லாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா அப்படியே ஊறட்டும். இனி இதுக்கு தேவையான பாம்பே சட்னி செஞ்சிடலாம். பாம்பே சட்னி செய்கிறதுக்கு என்னெல்லாம் பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, அதே அளவு புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். இனி காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு மூணு, இஞ்சி வந்து இந்த அளவு ஒரு சின்ன துண்டு அளவு போகும், பூண்டு ஒரு நாலு பல், ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன், சாட் மசாலா ஒரு அரை ஸ்பூன், உப்பு தேவைக்கு தகுந்தபடி, எலுமிச்சை மிளகாய் வந்து ஒரு அரை முடி, ஒரு ஸ்பூன் அளவு வரும் அந்த சாறு வந்து. இது வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கும். நீ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கும்போது நல்லா சூப்பரான பாம்பே சட்னி பாருங்கள். அது கலர் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. புதினா, கொத்தமல்லி, இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா அரைச்சாச்சு. கலர் பாருங்கள். அதில் லெமன் ஒரு அரை மூடி புளியும்போது ஒரு ஸ்பூன் அளவு சாறு வரும். லெமன் புளிஞ்சதுனால பாருங்கள் அது கலர் அப்படியே க்ரீனிஷாக இருக்கும். நம்ம நார்மலாக புளி போடும்போது கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள் பாம்பே சட்னி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நீ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற இந்த காய்கறியெல்லாம் பாருங்கள் நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்திருக்கு. இதோ ஒரு ஸ்டிக் இது மாதிரி குச்சி எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு காய்கறியெலாம் எடுத்து வரிசையாக இது மாதிரி அழகாக ஒன்று போல் குத்தி எடுக்கும்போது நல்லா கரெக்டாக ஒன்று போல் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணி அதில் ஆயில் விட்டு நம்ம ஸ்டிக்கில் எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒன்றுன்னா வச்சு
ஒரு 10 நிமிஷம்லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கும்போது நல்லா முறு முறுன்னு சூப்பரான பன்னீர் டிக்கா ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். காரம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இது மாதிரி ஸ்வீட் சட்னி வச்சு கொடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கு அந்த கார சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இது பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு மறக்காமல் லக்ஷ்மி சேனலுக்கு எழுதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.